அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சோ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம், இல்ல நம்மளை பார்க்க யாராவது வராங்க அப்படின்னாக்கா, அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்னாக்கா வந்து நம்மளுடைய லொகேஷனை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அதன் மூலமா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் நம்மளும் நிஜ வாழ்க்கையில வந்து நம்மளும் டிராவல் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா லொகேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மேலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னாக்கா சோ அவங்க எந்தபடி சேஃபா வராங்க அப்படின்னு பாக்குறதுக்கும் ரியல் டைமா வந்து அவங்க எந்தெந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி லொகேஷனை நம்மளால பாத்துக்க முடிஞ்சா ரொம்பவே வந்து உதவிகரமா இருக்கும். சோ வாட்ஸ்அப் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இதற்கான ஒரு புதிய ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இத பத்தின முழுமையான விவரங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப் வந்து இந்த அப்டேட் வந்து படிப்படியாக தான் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து பீட்டா டெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இல்லை அப்படின்னாலுமே ஒரு சில நாட்களில் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ லேட்டஸ்ட் வாட்ஸ்அப் வரையும் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்க யாரோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய லொகேஷனை அப்படின்னு சொல்லி அந்த சாட்குள்ளே வந்து போங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சனல் சாட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா ஒரு குரூப்லேயுமே வந்து நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆண்ட்ராய்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஷேர் அப்படின்னு இருக்கும், ஐஓஎஸ் இருந்தால் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேரில் பார்த்தோம் அப்படின்னா லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அந்த லொக்கேஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த லொக்கேஷன் ஷேர்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஷேர் லைவ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை வந்து அதிலே வந்து காமிக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து இதை வந்து ஷேர் பண்ண நினைக்கிறீங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மூன்று ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 15 நிமிடம், 1 மணி நேரம், 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வரையும் எந்த நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நோட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அதையுமே வந்து டைம் பண்ணிட்டு நீங்கள் வந்து சென்ட் வந்து கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணவங்க பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த நிமிடம் இந்த நொடி வந்து எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டினியூஸாக வந்து ட்ராக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பஸ்லேயே ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இடத்த வந்து அவங்களால வந்து பார்க்க முடியும். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இல்லை இனிமேல் வந்து இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டாப் ஷேரிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் கொடுத்துருக்கீங்க, 15 நிமிடத்துலேயே வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க, இல்லை உங்களுக்கு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஸ்டாப் ஷேரிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து சரியான இடம் தெரியாமல் போகிற பட்சத்துலையும், இல்லை அப்படின்னாக்கா பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் எங்கெங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற மறந்துடாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ்டேருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.